இன்னைக்கு புத்தம் புதிய தலைப்புல நம்ம நிக்கிற இடத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா பெரம்பலூர் மாவட்டத்துல குன்னம் என்ற தாலுக்கா அதுக்கு பக்கத்துல கீழ புலியூர்னு சொல்ற ஒரு கிராமத்துல இந்த தோட்டத்தினுடைய உரிமையாளர் உயர்த்துறை மிஸ்டர் வி மனோகரன் சார் அவர்களை நம்ம அறிமுகப்படுத்தி கொண்டு என்னென்ன விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க? இந்த கர்ணக்கிழங்கு பண்ணுவாங்க சார், மஞ்சள், சோளம், பயிர், நெல் பயிர். இதுல எத்தனை ஏக்கர் மேடம் இடம் வச்சிருக்கீங்க? இங்க 3 ஏக்கர் சார், அங்க ரோட்ல 3 ஏக்கர். விவசாயம் இப்ப செய்துட்டு இருக்கீங்க மேடம்? இப்ப இந்த இடத்துக்குள்ள பாக்கு சார், வாழை போட்டிருக்கோம், தென்னை போட்டிருக்கோம். தென்னையை விடவும் பாக்கு தான் லாபகரமான பயிர். தென்னைக்கு வந்து அளவா தண்ணி இருந்தாலும் வளரும், ஆனா பாக்குக்கு தண்ணி அதிகம். மாதம் மாதம் பலன் கொடுக்கிறது தென்னை. பாக்கு 6 மாதத்தோட முடிஞ்சிடும். நடவு செய்து எத்தனை மாதம் மேடம்? 6 மாசம் முடிஞ்சிருச்சு சார், வளர்ச்சி இல்ல. பாக்குல வந்து என்ன ரகம் மேடம் சூஸ் பண்ணிருக்கீங்க? ஏறக்குறைய ஒரு 6 மாதம் கன்றுடைய வளர்ச்சி மேடம். ரொம்ப அற்புதமான பாக்கு மேடம். இன்டர்மங்கலா இப்ப இருக்கிறதுல குட்ட ரகம், மங்களாவை கிராஸ் பண்ணது, நல்ல பிரீடு. எத்தனை அடிக்கு ஒன்று போட்டிருக்கீங்க மேடம்? 6 அடி நல்லா போட்டிருக்கீங்க. சரி மேடம், இப்போ வந்து உங்களுக்கு பாக்கு நடவுல என்ன மேடம் இப்போ பிரச்சனை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க? நாங்கள் வந்து நிறைய பழுது ஆயிடுது. பழுது ஆயிடுச்சு, க்ரோத் இந்த பில்லு நிறையா இருக்கு, கலை நிறையா இருக்கு, அதனால இதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கு. உங்களுக்கு பாக்கு வந்து ஒரு 3.5 to 4 வருஷத்துக்குள்ள காய்ப்பு வந்துடும், நல்லாவும் காய்க்கும். இது வந்து மேடம் இன்டர் மங்களாவுடைய கேரக்டர், நல்ல பாக்கு. பாக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 20 கிராம் ரேஞ்சில் இருக்குது. அடுத்து இந்த பாக்கு வந்து ஏறக்குறைய ஒரு 3 மாத கன்று. இப்போ உங்கள் பாக்கு இதுக்கு மேலே வந்திருக்கணும், வந்திருக்கணும். அப்போ ஏன் வரல இன்னு சொல்கிறதா இங்கே கேள்விக்குறி. இங்கே பாயிற தண்ணி மற்ற இடங்களில் சீக்கிரம் காயும், இங்கே காயறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும். நடவு செய்திருந்து புதுவேரே இறங்காமல் இந்த செடி வளருதுன்னு சொன்னால் மூச்சு திணறுது. பாக்கினுடைய கேரக்டர் பார்த்தேன்னு சொன்னா பாக்குல வந்து புழுங்க பாருங்க, பாமா இருக்கு, அதான் புழு இருக்கா? இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால் அதிக ஈரத்தன்மையால் இந்த பாக்கினுடைய குருத்து பகுதி டேமேஜ் ஆகும்போது இதனால் அந்த பிளான்ஸுக்கு தேவையான சத்துக்களை எடுத்து கொடுக்குற அளவுக்கு அந்த பயிர் வந்து இல்லை. தென்னை நடவு செய்த 5 வருடங்களுக்கு பிறகுதான் பாக்கு நடவு செய்ய வேண்டும். பாக்கு அதிகமாக நிழல் தாங்கி வளரக்கூடிய பயிர். தனிப்பயிராக பாக்கு கன்று நடவு செய்யும் பொழுது 8 அடிக்கு 1 நடவு செய்ய வேண்டும். ஏக்கருக்கு 650 கன்றுகள் தேவைப்படும். தென்னையில் ஊடு பயிராக பாக்கு நடவு செய்தால் 9 அடிக்கு 1 வைக்க வேண்டும். ஒரு ஏக்கருக்கு 450 கன்றுகள் தேவைப்படும். தென்னைக்கு வைக்கும் உரத்தில் 1/4 உரம் வைத்தாலே போதுமானது. இப்போ இதில் நம்ம எப்படி பார்க்க வைக்கிறேன்னு பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் நடுற இடத்த நான் முதலே சொன்னேன், நேர் வரிசையாக வருதான்னு பார்த்தேன். இப்போ நேர் வருதுன்னா முதல்ல நடுறதுக்கு முன்னாடி இதை ஆழப்படுத்துங்க, நல்லா கொத்திருங்க, கொத்தி நல்லா கட்டிக்கலாம் பவுடர் பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சம் செம்மண் போடுறது நல்லது. செம்மண் கிடைக்கலையா சுண்ணாம்பு போடலாங்களா சார்? கொஞ்சம் சுண்ணாம்பு போடலாம். எவ்வளோ சார் போடலாம்? சும்மா ஒரு 10 கிராம் மண்புழு உரம். மண்புழு உரம் போடுங்க. மண்புழு உரமும் வாட்டரை அதிகமாக ரீட்டைன் பண்ணும். மண்புழு உரம் எரு நீங்கள் அப்புறம் போடுங்க. போடுங்கண்ணே. இல்லை வைக்கும் போது எரு போடணுமான்னு? கண்டிப்பாக போடுறது நல்லது. போடுங்க. ரெண்டு புடி போடுங்க. ரெண்டாவது கூட போட்டாலும் தப்புல போடுங்கண்ணே. இப்போ நல்லா புரிஞ்சிருங்க மேடம். இப்போ பொறு போட்டுட்டாமா? இப்போ தான் நம்ம இதில் நடவு முறையை பார்க்க போகிறோம். ஓகே சார். இந்த மண்ணை நல்லா கிளறுங்க. இந்த கிளறிட்டமா? கையாலேயோ மண்வெட்டியாலேயோ எதுலையாலும் கிளறுங்க. இப்போ கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிருங்க. ஒருவர் கரெக்டாக வருது ஐயா? இப்போ நல்லா புரிஞ்சிருங்க. இதில் போட்டு சும்மா இங்கே இப்படி போட்டுருங்க. இதில் தான் சுண்ணாம்பு போடணும். சரிங்க சார். புரியுதுண்ணா? இப்போ இதை பாக்கெட் எடுங்கண்ணே. பாக்கெட்டை மேடம் நீங்கள் நடும்போது நல்லா இப்படி கட் பண்ணுங்க. தனியாக எடுத்துருங்க, கீழ் பக்கத்தை மட்டும். புரியுதுண்ணா மேடம்? எடுத்துட்டு நடும்போதே இதுலேயும் ஒரு கீறு கீருங்க. ஆமாம் சார். இப்படி கீறிட்டோமா? இப்போ பார்க்க வைக்கிறோம். வச்சிட்டோம். இப்போ பைய தனியாக எடுக்கிறோம். மண் அப்படியே இருக்கிற மண் அப்படியே இருக்கிறோம், கலடக்கூடாது. இப்போ புரிஞ்சுண்ண மேடம்? இப்போ வச்சிட்டோமா? இதை மிதிக்கானே. பள்ளமாக இருந்தால் கொஞ்சம் மேலே தூக்கி வைங்க.
மேடா இருந்தா ஒரு அரை அடி ஒரு அடிக்கு கீழே வைங்க, ஒன்றும் தவறல. ஆனா இந்த இடத்துல இப்படிதான் நடணும், இந்த வயல் ஃபுல்லாவே இப்படி இப்படிதான் நடணும். ஒன்றும் சாயாது. இந்த மாதிரி மண்ணை அணைச்சிருங்க, மண்ணை கொத்தி இதை மேடுபடுத்துங்க. நல்லா புரிஞ்சிருங்க. இந்த மண்ணை என்ன எடுத்து மேடுபடுத்தி தண்ணி தூருக்கிட்ட வரவே கூடாது. பாக்குக்கு வந்து நம்ம எவ்வளவு நாளைக்கு ஒரு சார் கொடுக்கலாம் சார்? இப்போ பொதுவாக என்ன கொடுக்கலாம்னு தெளிவாக சொல்லுங்கள் சார். மண்ணுக்கு குணம் அறிந்து மண்ணறிந்து மண்ணினுடைய தன்மைக்கு ஏற்றவாறு உரம் வைக்கிற மெதடு தான் நம்ம பசுமை பூமியினுடைய உரம் மெதடு. எப்போ உரம் வைக்கணும், எப்போ குப்பை வைக்க சொல்லும்போது, இப்போ மண்புழு உரம் போட்டுட்டோம், நீங்கள் நல்லா சாணியை காஞ்ச சாணியை இப்படி சுற்றி போட்டுருங்க. கட்டி முதல் உயிர் தண்ணி கண்டிப்பாக நீங்கள் மேலே தான் கொடுக்கணும், இப்படி தான் கொடுக்கணும். இந்த பாருங்கள், பத்து ஒரு 20 லிட்டரை எடுத்து நல்லா மண் செட் ஆகணும். இப்போவும் வேணும்னு சொன்னால் ஒரு மிதி மிதிங்க. திரும்பவும் இந்த மண்ணை எடுத்து லைட்டாக ரொம்ப அதுக்காக சார் சொன்னதுக்காக இங்கேதான் மண் போடாது, இவ்வளோதான் மண். அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ தண்ணி பாய்ச்சாலும் இங்கே தான் பாய்க்கணும். அடுத்து உரம் வந்து நடவு செய்த 3 மாதத்திலிருந்து ஆமணக்கு புண்ணாக்கு வேப்பம் புண்ணாக்கு ஒரு 50 கிராம் டிஏபி எல்லாத்தையும் கலந்து 3 மாதத்துக்கு ஒருக்க உரத்தை இனி இங்கே தான் வைக்கணும். போட்டு தண்ணியை பாய்ச்சதுனா கரைஞ்சி உரம் வந்து அதுக்கு தேவையான சத்துக்களை எடுத்துரும். நம்ம இந்த கண் நட்டிருக்கிறது சரியா தவறா என்பதை எப்படி கண்டுபிடிக்க போறீங்கன்னு சொன்னால், இந்த கண் பழுக்கக்கூடாது, அப்படியே கிரீனிஷாக வருதுன்னு சொன்னால் உங்கள் நடவு முறை சரியாக இருக்குதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அதை எல்லாத்தையும் எடுத்து இதில் போடுங்க, இதை பிடுங்குங்க, இப்படி போடுங்க. இதை லேடிஸுகளை விட்டு உழுக வேணாம். ஒரு ஒரு 2-3 ஆண்களை விட்டு இதெல்லாம் பிடுங்கி இப்படி போடுங்க, காயக்கூடாது. இப்படி பண்ணிட்டேன்னு சொன்னால் பாக்குக்கு மேட்டு பகுதியாக இருக்கணும், பல்ல பகுதியில் தூரில் தண்ணி தேங்கக்கூடாது. இப்போ இந்த தென்னங்கன்று போட்டு எத்தனை மாதம் ஆச்சு மேடம்? இது பாக்கு போடும்போது இது 6 மந்த்ஸ் ஆச்சு. இது கண்ணு வந்து போடும்போது எத்தனை அடி கயிற்றுல இருந்து? சின்னதாக தான் சார் இருந்துச்சு. இப்போ இந்த தென்னங்கன்று வந்து இங்கே பாருங்கள் அடியில் பழுக்குது பாருங்கள் ஓலா. ஆமாம் சார். ஏன் இந்த பிரச்சனை வருதுன்னு சொன்னால் மேடம், நீங்கள் எப்போதுமே இந்த மண் வந்து இவ்வளோ மூடக்கூடாது மேடம். ஓ, 1 வருஷம் வரைக்கும் அந்த பள்ளம் வந்து இருக்கணும். தண்ணி வந்து தூரு கிட்ட வரக்கூடாது. மண் வந்து மேடம் லேட்டரைட் சாயில் சொல்றது. அதாவது நம்ம ஊர்ல வந்து கரிசல் மண்ணுன்னு சொல்லுவாங்க. பட் இதுல வந்து கொஞ்சம் களியினுடைய தன்மை கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. இங்க ஒரு மண்ணை பிடிச்சா உடையணும் வந்து. இது வந்து எல்லா விவசாயத்துக்கும் ஏத்த மண் மேடம். அடுத்து தண்ணியிலேயோ மண்ணிலேயோ தேவையில்லாத உப்புக்களோ இல்லை. ஒரு விரிஜின் சாயின்னு சொல்கிறது. விரிஜின் சாயின்னு சொன்னால் ஒரு சுத்தமான சத்துக்கள் ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு அற்புதமான மண். இந்த மண்ணில் வந்து நீங்கள் தென்னை சாகுபடி போடலாம், கடலை போடலாம், உளுந்து போடலாம், பாசிப்பயிர் போடலாம், மஞ்சள் போடலாம், அதான் எலுமிச்சை, நெல், எல்லாமே பண்ணியிருக்கோம், எல்லாமே செய்யலாம். இவ்வளவு வந்து நீங்கள் இந்த மண்ணை வந்து மூடக்கூடாது. இப்படி இருக்கும் போது மூச்சு திணறும், மஞ்சள் அடிக்கும், கட்ட குருத்து அடிக்கும், உயிருக்கு போராடும். இதை நம்ம எப்படி சரி பண்ணணும்னு இப்போ நான் சொல்லித்தரேன். இங்க பாருங்க மேடம் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்க. இது வரைக்கும் மண்ணா இருந்துச்சா மேடம்? இப்ப இங்க பாருங்க ஃப்ரீயா இனி அது சுவாசிக்கும். இதே மாதிரி நீங்க 100 கண் இருந்தாலும் இதே மாதிரி கண்டிப்பா எடுத்துருங்க. கண்டிப்பாக தூருகிட்ட தண்ணி போக கூடாது. அப்போ குப்பை போடணும். குப்பை சாணி எரு போட வேண்டிய இருக்கனால இதை இன்னும் கொஞ்சம் அகலப்படுத்து. இஞ்ச கூட இன்னும் அகலப்படுத்து இந்த இடத்த, இந்த அகலம் அதாவது ஒரு 2 அடி 3 அடி 2.5 அடி வேணும். இது வரைக்கும் அகலப்படுத்துங்க. ரெண்டு அடி இந்த ஓரமாக தான் குப்பையை குத்தணும். சரி சொல்ற. எங்கள் சார் வந்து ரொம்ப இது பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம். என் பேர் கிருஷ்ணவேணி சார். பசுமை பூமி யூடியூப்பில் தான் பார்த்தோம். சரி சார் அவரை சொல்லி என் கண் சீக்கிரம் நல்லா வளரணுன்றதுக்காக வந்து நல்லா சிறப்பாக செஞ்சு கொடுத்தாங்க. எப்படி எப்படி உர மேலாண்மை பண்ணணும், எப்படி பயிரை நடவு பண்ணணும் எல்லாம் நல்லா கரெக்டாக சொல்லியிருக்காரு சார். சொன்ன மாதிரி இந்த மாதிரி கரெக்டாக நாங்கள் அதை ஃபாலோ பண்ணணும். விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நமது பசுமை பூமியில் தென்னங்கன்று வாங்கி நடவு செய்த விவசாயிகளின் கருத்துக்களை பார்க்கலாமா?
சார், பேராவணி பசுமை பூமியிலேருந்து பேசுகிறோம் சார். ஆ சொல்லுங்கள் சொல்லுங்கள் சார். நம்மள்கிட்ட இந்த சிரஞ்சி ஒன்று ரக தென்னங்கன்று எடுத்துருந்தீங்கல்ல சார். ஆமாங்க சார். இப்போ கண்ணோட வளர்ச்சியெல்லாம் எப்படி சார் இருக்கு, நல்லா இருக்குங்களா சார்? உங்கள் தோட்டத்தில் உள்ள செடிகளின் பூச்சி நோயா? உங்கள் விளைநிலத்தில் விதைக்கப்பட்ட பயிர்களின் வளர்ச்சிகள் குன்றியுள்ளதா? நகரப்புறங்களில் உள்ள உங்கள் மாடி தோட்டத்திற்கு குப்பை சாணி கிடைக்கவில்லையா? வேர் அழுகல் பிஞ்சுகள் உதிதல் பிரச்சனையா? உங்கள் தென்னை மரம் குலை குலையாய் காய்க்கவில்லையா? இவ்வளவு நோய் பிரச்சனைக்கும் ஒரே ஒரு உரம் வேண்டுமா? அதுவும் இயற்கை உரம் தான் வேண்டுமா? அப்ப பயன்படுத்தி வீர் ஆல் இன் ஒன் பூம்பூ மூஸ்டர். இது அனைத்து பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு அளிக்கிறது. எனவே நமது பசுமை பூமியின் தங்க பசுமம் என்கின்ற பூம்பூ மூஸ்டரை வாங்கி பயன்படுத்தி வீர் அதிக மகசூலை பெறுவீர். விவசாய பெருமக்களே, தென்னை மரத்தில் ஏறி தேங்காய் பறிக்க மிகவும் சிரமப்படுகிறீர்களா? உங்கள் வீட்டு தென்னை மரத்தில் நீங்களே ஏறி தேங்காய் பறிக்கணுமா? பெண்களே, இனி சுலபமாக நீங்களும் மரம் ஏறலாம். எனவே நமது பசுமை பூமியில் மரம் ஏறும் கருவி மிக குறைந்த விலையில் விற்பனைக்கு கிடைக்கும். நீங்களும் வாங்கி பயன்பெறுங்க. உங்கள் தென்னை மரத்தில் உள்ள பாலையில் குறும்பு தங்கலையா? குறும்பை உதிர்கிறதா? குறும்பையில் வெடிப்பு ஏற்படுகிறதா? ஒல்லிக்காய் பிரச்சனையா? கவலையே வேண்டாம், நமது பசுமை பூமியில் வேற்றாணிக்கு பயன்படுத்தும் முறையை பற்றி பார்க்கலாம். இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, ஒரு லிட்டர் தானிக்கு 9 லிட்டர் தண்ணி கலந்து ஒவ்வொரு மரத்து வேர்லையும் 200 ml எடுத்து கட்டணும். இது ஒரு வருடத்திற்கு 4 முறை, 3 மாதத்திற்கு 1 முறை கட்டணும். நமது பசுமை பூமியில் மிக குறைந்த விலையில் விற்பனைக்கு உள்ளது. வாங்கி பயன்படுத்துவீர், அதிக மகசூலை பெறுவீர். தென்னங்கன்றுகளை எப்படி நடவு செய்வது என்பது தெரியவில்லையா? எந்த நிலத்தில் எந்த ரகத்தை பயிரிடுவது என்பதில் சந்தேகமா? எந்த ரகத்தை தேர்வு செய்தால் அதிக லாபம் பெறுவது பற்றிய விளக்கம் வேண்டுமா? உங்கள் நீர்ப்பாசனம் எல்லா பயிர்களுக்கும் ஏற்றதா என்பதில் தெளிவு பெற வேண்டுமா? இந்த அனைத்து சந்தேகங்களுக்கும் தீர்வு தருவதற்காக உங்களை தேடி உங்கள் தோட்டத்திற்கே உங்களின் சேவகன் பசுமை பூமி வருகிறது. முன்பதிவிற்கு தொடர்பு கொள்வீர் 9360016747.